வாழ்க வையகம் வளர்க இயற்கை வளம். நாம் இப்போது கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சில குகைகள் மற்றும் பள்ளத்தாக்கை பற்றி பார்ப்போம். கிழக்கு கடற்கரையை ஒட்டியே கிழக்கு தொடர்ச்சி மலை உள்ளது. இது வட தமிழகம், ஆந்திரம் மற்றும் தென் ஒடிசாவில் உள்ளது. இதில் எண்ணற்ற குகைகள், காடுகள், வனவிலங்குகள், மலைகள், கடற்கரைகள் உள்ளன. இது ராமாயண மகாபாரத கதைகளும் இங்கு நடந்ததாக இதிகாசங்கள் கூறுகின்றன. சரித்திர நாயகன் அசோகன் கலிங்கத்து தேசத்தை ஆண்டு வந்தான். இந்த கலிங்க தேசமானது இப்பொழுதுள்ள ஆந்திரா மற்றும் ஒடிசா மாநிலங்களில் இருந்தது. சரித்திர புகழ் வாய்ந்த கலிங்கத்து போரில் அசோகன் வென்றாலும் பின் ஜீவ காருண்யத்தின் அடிப்படையில் புத்தமதம் தழுவினார். புத்தரின் கொள்கைகளை பரப்பிய புத்த பிட்சுக்கள் பெரும்பாலும் குகைகளில் தான் வாழ்ந்தனர். குகைகள் ஒரு காலகட்டத்தில் மிருகங்கள் வாழும் இடமாக இருந்தது. பின் நாகரிகம் வளர வளர மனிதர்கள் அங்கு குடியேறினர். அதற்கு பின் சித்தர்களும் மகான்களும் யோகிகளும் தவம் செய்யும் வாசஸ்தலமாக மாறியது. இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய குகை மேகாலயாவில் உள்ள கிரெம்லேட் பிரவ் என்னும் குகையாகும். இரண்டாவது பெரிய குகை ஆந்திராவில் உள்ள பெல்லாம் குகைகள் ஆகும். பெல்லாம் குகைகள் கர்னூல் மாவட்டத்தில் உள்ளது. சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன் சித்ராவதி என்னும் ஆறு ஓடிக்கொண்டிருந்தது இங்கு. இந்த ஆற்றின் நீர்க்கசிவினால் சுண்ணாம்பு பாறைகள் உருமாறின. இந்த பெல்லாம் குகைகளில் நுழைவாயில் பாட்டாளா கங்கா என்று அழைக்கப்படுகிறது. சுமார் 10,533 அடி நீளமுள்ள குகையாகும். நுழைவாயிலிருந்து சுமார் 450 அடி ஆழத்தில் குகை உள்ளது. இது வெள்ளம் குகைகள் தேசிய தொல்லியல் ஆராய்ச்சியின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இங்கு கருப்பு சுண்ணாம்பு பாறைகளால் ஆனது. இங்கு புத்தரின் சிலை உள்ளது. குகைக்குள்ளே ஆலமரம் போன்ற அமைப்பில் பாறைகள் உள்ளன. சன்னியாசிகள் தவம் செய்ய அறைகள் போன்ற அமைப்பு இருக்கின்றன. பாறையிலேயே படுக்கை போன்ற அமைப்புகள் இருக்கின்றன. கிரீன் ராண்டால் என்னும் பகுதியில் இருப்பது போரா குகைகள், புர்ரா கேவுகள் என்று அழைக்கப்படுகின்றன. அண்டாவளி குகைகளும் யாகண்டி குகைகளும் புத்தரின் வாழ்க்கையை சித்தரிக்கின்றன. இந்த போரா குகைகளின் அருகே கோஸ்தானி ஆறு பாய்கிறது. கோஸ்தானி ஆற்றுப்படுக்கையில் பௌராலா கொண்டா, குடிவாடா திப்பா, பெல்லி கொண்டா, போனிமிட்டா ஆகியவைகள் புத்த ஸ்தலங்கள் ஆகும். போரா குகையில் வன்மையான நிறங்களில் வண்ணமயமான நிறங்களில் உள்ளன. வானவெல்லை ஒத்த அழகுடன் மிளர்கின்றன. இந்த குகைகள் காஸ்டிக் சுண்ணாம்பு பாறையினால் ஆனது. இந்த குகை 260 அடி ஆழத்தில் உள்ளது. கிட்டத்தட்ட 1,000 படிகளை கடந்து உள்ளே செல்ல வேண்டும். பாறைகளின் இடையில் வடியும் நீர் குகைகள் சுவற்றில் பல வடியும் நீர் குகற்றின் சுவரில் பல அழகிய ஓவியங்களை தூரிகை கொண்டு தீட்டியது போல இருக்கிறது. இந்த குகையின் சுவரில் பிரம்மாண்டமான விநாயகர் ஓவியம் இயற்கையிலேயே வரையப்பட்டுள்ளது. இது போல நான்முகங்களை கொண்ட பிரம்மாவின் ஓவியம் உள்ளது. நீர்க்கசிவினால் சில பாறைகளின் வடிவங்கள் மனிதர்களைப் போலவும் மிருகங்களைப் போலவும் தோற்றம் அளிக்கின்றன. இங்கு வெண்ணிற நிறத்தில் குரங்குகள் அதிகம் உள்ளன. இங்கே உள்ள காட்கா நீர்வீழ்ச்சி காலி கொண்டா மலை மீது உள்ளது. தட்புகுடா நீர்வீழ்ச்சி அழகு மிகுந்து இதமான உணர்வுகளை நமக்கு ஏற்படுத்துகின்றது. நம்முடன் குரங்குகளும் குகை யாத்திரையில் பயணிக்கின்றன. காலை 9 மணியில் குகையை காண புறப்பட்டால் மதியம் 1 மணி அளவில் இந்த குகை யாத்திரை முடிவடையும். பின் நம் கையில் கொண்டு செல்லும் மத்திய உணவை முடித்துக்கொண்டு அரக்கு பள்ளத்தாக்கை காண புறப்படலாம். இந்த அரக்கு பள்ளத்தாக்கு பள்ளத்தாக்கு செல்ல தரை வழி மார்க்கமாக பேருந்து வண்டியில் செல்லலாம். அடர்ந்த காடுகளின் வழியாகத்தான் செல்ல வேண்டும். வழியில் அனந்தகிரியில் பாதுகாக்கப்பட்ட காடுகள் உள்ளன. சங்கிரி மிட்டா என்னும் காடுகளையும் கடந்துத்தான் உள்ளே செல்ல வேண்டும். இந்த காடுகள் அரக்கு பள்ளத்தாக்கிற்கு பள்ளத்தாக்கின் ஒரு பகுதியாகும். இது 1910 மீட்டர் உயரத்தில் உள்ளது. அரக்கு பள்ளத்தாக்கிற்கு வட ஆந்திராவில் உள்ள விசாகப்பட்டினத்தில் உள்ள ஒடிசாவின் மிக அருகாமையில் உள்ளது.
ராக்கெட் கொண்டா, சங்கிரிமிட்டா, சிட்டமோ கொண்டா, காலி கொண்டா ஆகிய நான்கு மலைகளும் இந்த அரக்கு பள்ளத்தாக்கிற்கு அரணாக உள்ளன. இதை தவிர காலி கொண்டா மலை ஆந்திராவில் உள்ள மிக உயரமான மலையாகும். சுமார் 5000 அடி உயரத்தில் உள்ளது. 3200 அடி உயரத்தில் காபி செடிகள் பயிரிடப்படுகின்றன. இதை சுற்றி நீர் ஊற்றுகள் மற்றும் அழகிய தோட்டங்கள் உள்ளன. மரகத பச்சை வண்ண கம்பளத்தை வீட்டால் போல சரிவான மலைச்சாரல்கள். மலை தொடர்களில் மனித சக்தியால் கட்டப்பட்ட மலை பாதைகள் குகை பாதைகளும் உள்ளன. பாலங்கள், பலதரப்பட்ட மலர் தோட்டங்கள், நீர்வீழ்ச்சியின் ரம்யமான சூழ்நிலை, அடர்ந்த காடுகளை கொண்டது இந்த மலை கிழக்கு மலை கிழக்கு தொடர்ச்சி மலையாகும். இந்த மலை வாசஸ்தலமானது விசாகப்பட்டினத்திலிருந்து 112 கிலோமீட்டர் தெற்கு பகுதியில் உள்ளது. இந்த மலைத்தொடரில் மேலும் பார்க்க வேண்டிய சில இடங்கள்: டமக்கு மலை முகட்டு, பத்மாபுரம் தாவர இயல் பூங்காக்கள், திட்டகொடா குடைவுகள், மோத அம்பா கோயில், அரசாங்கத்தின் பட்டுப்புழு பண்ணைகள், முசுக்கொட்டை இலை தோட்டங்கள் ஆகும். இந்த பள்ளத்தாக்கில் இரவில் தங்குவது உச்சிதமில்லை. சப்பாரா நீர்வீழ்ச்சி மற்றும் பழங்குடியினர் அருங்காட்சியகங்களும் பார்க்க வேண்டிய இடங்கள். இந்த பள்ளத்தாக்கில் பழங்குடியினர் இன்றும் வாழ்கின்றனர். வெளி உலகத்துடன் தொடர்பில்லாத ஒரு எளிய இயற்கையோடு ஒன்றிய வாழ்க்கை இவர்கள் வாழ்கின்றனர். இவர்கள் மலை ஏறுதலில் மிகவும் திறமையானவர்கள். சங்கடா நீர்வீழ்ச்சி அழகின் சிகரமாகும். இந்த நீர்வீழ்ச்சியில் ஒளிரும் சூரிய கதிர்கள் அழகின் ஆட்சிப்பிடமாக உள்ளது. அரக்கு பள்ளத்தாக்கிற்கு செல்ல ரயில் மார்க்கமாக சென்று பார்க்கலாம். ரயில் நிலையம் அருகாமையில் உல்லாச ஹோட்டல்கள் இருக்கின்றன. இங்கு வடந்த உணவும் தென்னிந்திய உணவும் சீன உணவுகளும் எளிதில் கிடைக்கும். உல்லாச பயணிகள் இங்கு தங்கி மலை ஏறுதல் மற்றும் நீர்வீழ்ச்சியில் குளித்தல் போன்றவற்றில் பொழுதை கழிக்கின்றனர். அக்டோபரிலிருந்து மார்ச் மாதம் வரை நல்ல தட்பவெப்பம் நிலவுகிறது. இந்த மாதங்களில் நாம் இந்த மலை பள்ளத்தாக்குகளையும் குகைகளும் பார்க்க செல்லலாம். அரக்கு பள்ளத்தாக்கு கிழக்கு தொடர்ச்சி மலையின் மகுடமாகும். நீங்களும் வாய்ப்பு கிடைத்தால் ஒருமுறை சென்று வாருங்கள். வணக்கம்.